மனிஷா கொய்ராலா பிறந்த தினம். சிதைந்த பேரழகு, வாட்டி வதைத்த கேன்சர், போராடி வென்ற மனிஷா கொய்ராலா கதை. பிரபல நடிகை மனிஷா கொய்ராலாவின் 52வது பிறந்தநாள் என்று இந்திய சினிமாவின் முக்கிய நடிகையாக வலம் வந்தவர் நடிகை மனிஷா கொய்ராலா. நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த 1989 வெளியான பெரி பெட்டுலா என்ற திரைப்படம் மூலம் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார். ஆனாலும் கடந்த 1994 வெளியான ஏ லவ் ஸ்டோரி என்ற திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று தந்தது. அதன் பிறகு அடுத்தடுத்து பல வெற்றி படங்களில் நடித்தார். தமிழில் இந்தியன், முதல்வன், பாபா, ஆளவந்தான் உள்ளிட்ட படங்களில் நாயகியாக நடித்தார். அதன் பிறகு 2011 தனுஷ் நடிப்பில் வெளியான மாப்பிள்ளை படத்தில் ஹீரோவுக்கு மாமியாராக நடித்து அசத்தியிருந்தார். 2012 கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மனிஷா கொய்ராலா ஒரு வருட போராட்டத்திற்கு பிறகு அதிலிருந்து மீண்டார். தற்போது புற்றுநோய் விழிப்புணர்வு பிரச்சாரம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்று அவர் தனது 52வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு பின்னர் அதிலிருந்து மீண்ட அவர் தொடர்ந்து பாசிட்டிவான விஷயங்களை சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்பி வருகிறார். புற்றுநோய் தனது வாழ்வை எப்படி மாற்றியது என்பது தொடர்பாக பேட்டி ஒன்றில் அவர் பகிர்ந்ததாவது, "நான் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நின்றேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டாட வைத்தது. என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதமான நாள்தான். முன்னதாக நான் பார்க்க மறந்த விஷயங்களை இப்போது பார்க்கிறேன். இப்போது நான் உயிரோடு இருப்பதை ஒரு பாக்கியமாக கருதுகிறேன்" என்று பேசியிருந்தார்.